நமஸ்காரம். காமாட்சிங்கிற சேனல் சார்பாக போன எபிசோடில் காவேரி நதிங்கிறது யார், அது நம்ம தேசத்தில் பாயறதுக்கு யார் காரணம், விக்னேஸ்வரர் செய்த தியாகம் என்ன, நெட்டி போட்டு நாம குட்டிக்கிருமே அவருக்கு அதை அறிமுகப்படுத்தினது யார், சூரக்காவுடைய தாத்பரியம் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் மகாபரிவா சொன்னால் அதை நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் நம்ம கீதா சாஸ்திரங்கள் நம்ம மத நூல்கள் எல்லாமே நாம் மோட்சம் அடையணும், ஞானத்தை அடையணும் அப்படிங்கிறத தான் வலியுறுத்துறது. நிறையா அது தான் எல்லாமே சொல்கிறது, நமக்கு அதுதான் முக்கியம். ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமாக இல்லாமல் இருக்குது. இது சரியா, இதை பற்றி மகாபரிவா என்ன சொல்கிறா அப்படிங்கிறத தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். போன எபிசோடில் காவேரி கரையில் தேவாரம், மூவர் பாடிய தேவாரம் பாடல்பட்ட ஸ்தலங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கான பதிலை சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த எபிசோடில் அதே காவேரி கரையில் இருக்கிற ஸ்தலங்களில் ஆழ்வார்கள் பாடிய திவ்ய தேசங்கள்னு சொல்லுவாள், அது எத்தனை இருக்குது, அதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன், சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். நம்முடைய மத நூல்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே நம்மளை என்ன சொல்கிறதுன்னா, மோட்சம் அடையணும், ஞானம் அடையணும், முக்தி, மனுஷ வாழ்க்கை தொடர்ந்து இருக்கக்கூடாது, இதோடு முடிச்சுக்கணும், இதை தான் வலியுறுத்துது, இது தான் விசேஷமானது. ஆனால் நடைமுறையில் நிறையா நம்ம ஜனங்க கோவிலுக்கு போகிறா, இப்போ அதிகமாக போகிறா, கோடிக்கணக்கில் போகிறா, கோவிலுக்கு போகிறா, தரிசனம் பண்ணுறா, எல்லாம் நடக்கிறது. ஆனால் மோட்சத்தையும் ஞானத்தையும் போய் கோவிலில் வேண்டவா எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சொல்பமாக இருக்கும். லட்சத்தில் ஒத்துள் கோடியில் ஒத்துள் தான் இருப்பா போல இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி ஒன்று நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு கோவிலுக்கு போகிறோம், அம்பாள் கோவில்னு வச்சுங்கோ. அங்கே ஒரு ஸ்திரீ அடிப்பிரதட்சிணம் பண்ணிட்டுருக்கா. அடிப்பிரதட்சிணம்னா நமக்கெல்லாம் தெரியும், ஒரு காலை வச்சு முன்னால் ஒரு கால், அதுக்கப்புறம் ஒரு கால், அப்புறம் ஒரு கால், இப்படி அடிப்பிரதட்சிணம் பேர். அது கோவில் பிராகாரத்தை சுற்றி பண்ணிட்டு இருப்பாள், அது பிரார்த்தனை ரொம்ப விசேஷம். அப்படி ஒரு மாமி பண்ணிட்டு வரா. அப்படி வந்த உடனே நாம் கேட்குறோம், என்ன மாமி விசேஷம், அடிப்பிரதட்சிணம் பண்ணுறையில் மோட்சத்தை விரும்பியா, ஞானத்தை விரும்பியா, எதை பிரார்த்தனை பண்ணிருக்கேன்னு. அப்போ அந்த மாமி என்ன சொல்கிறான்னா, மோட்ச ஞானம்லாம் இருக்கட்டும், என்னுடைய பையனுக்கு நல்லதாக ஒரு வரன் அமையணும், அதுக்கோசம் தான் நான் அடிப்பிரதட்சிணம் பண்ணுறேன், வரனே அமைய மாட்டேங்கிறது, 35 வயசுக்கு மேலே ஆச்சு, தள்ளிண்டே போகிறது அப்படிங்கிறான். அந்த காலத்தில் பெண்களுக்கு வராமையிலேருந்து தான் இந்த மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணிப்பா, இப்போ ஆண்களுக்கே வராமையிலேன்னு இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறாள். இன்னொரு கோவிலுக்கு போகிறோம், அங்கே ஒரு மாமி என்ன பண்ணுறான்னா, அவள் அங்கப்பிரதட்சமே பண்ணுறாள். அங்கப்பிரதட்சம்லாம் தெரியும் நமக்கு, அநேகமாக ஈரமாக கூட பண்ணுவாள், உடம்பு அப்படியே உருட்டி 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 கோவிலை சுற்றி பிரதட்சணம் பண்ணி வருவாள். அப்படி அது பெரிய ஒரு கடுமையான ஒரு இது தான் பிரார்த்தனை, அதை பண்ணுவாள். அப்படி பண்ணிட்டு வரும்போது அங்கே நின்று பார்த்துட்டு இந்த மாமி ஏந்த உடனே கேட்குறோம், என்ன மாமி விசேஷம், மோட்சத்துக்கா இல்லை ஞானம் வேண்டியா, அங்கே பிரதட்சிணம் பண்ணுறேன்னு. மோட்சம் ஞானம்லாம் இருக்கட்டும், அதுக்கோசம் இல்லை, என் ஆத்துக்காருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன், அவர் நல்லபடியாக போயிடுச்சு வந்து, அவருக்கு எந்த வியாதி வைக்கவும் இல்லாமல் இருக்கணும், அதுக்கோசம் தான் நான் அங்கே பிரதட்சிணம் பண்ணுறேன் அப்படிங்கிறா. இன்னொருத்தர் தேங்காய் பழம் வாங்கிட்டு அவசர அவசரமாக கோவிலுக்கு அர்ச்சனை பண்ணுற ஓடுறார். வழக்கமாக அவர் அர்ச்சனையே பண்ணாது, தரிசனம் மட்டும்தான் பண்ணுவார். அவரை மடக்கி கேட்குறோம், என்ன சுவாமி தேங்காய் பழம் எடுத்துன்னு ஓடுறாரு அர்ச்சனை பண்ணுறதுக்கு, என்ன விசேஷம், என்ன மோட்சத்தை கேட்குறீங்களா, ஞானத்தை கேட்குறீங்களான்னு. மோட்சம் ஞானம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என் பையன் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கான், அது ரிசல்ட் வரப்போகுது, அவன் பாஸ் ஆகி அவனுக்கு மெடிக்கல் சீட்டு கழிச்சு அவன் டாக்டர் ஆகணும், அதுக்கு தான் அம்பாவை பிரார்த்தனை பண்ணலான்னு ஓடுறேன் அப்படிங்கிறார். பெரிய பணக்காரர் ஒருத்தர், கோடீஸ்வரர், அவர்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது, எந்த கவலையும் இல்லை, சௌகரியமாக இருக்கார். அவர் ஒரு நாள் அமோகமாக பண்ணுறார் அம்பாளுக்கு அபிஷேகம், பெரிய பெரிய மாலை கட்டி அலங்காரம், பட்டுப்படவை சாத்தி, ஏராளமான நைவேத்தியங்கள் ஜனங்களுக்கு தான் அதை கொடுக்குறார், ஏராளமான நைவேத்தியங்களாக போட்டு அமோகமாக பண்ணுறார். அவர் பெரிய கோடீஸ்வரர், ஒரு கவலையும் இல்லை அவருக்கு. அவரை பார்த்து நம்ம கேட்குறோம், அவர்கிட்ட போய், என்ன சார் விஷயம், இன்றைக்கி ரொம்ப அமக்கலமாக இந்த மாதிரி பண்ணுறீங்களா, உங்களுக்கு தான் ஒரு கஷ்டமும் இல்லையே,
நீங்கள் பெரிய கோட்டியை சொன்னார்கள், எல்லா சௌகரியமும்களும் இருக்குது, நீங்கள் இந்த அம்பாளுக்கு பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறோம். மோட்சமா இல்லை ஞானமானு? ஞானம்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போகிறது. நான் ஃபாரினில் ஒரு கண்ட்ரியோட கொலாபரேஷனோட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அது பெரிய அளவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்றது தான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறார். ஞானத்தை பற்றி அவர் கவலையே இல்லை. அவர் வந்து செல்வம் தான், அதாவது பொருள், அதுதான் மகாபரிவா ஒரு இது சொல்லியிருக்கா. லட்சுமி இருக்கிற இடத்துல சரஸ்வதி இருக்க மாட்டா அப்படின்னு ஒரு பரமொழி உண்டு. அது ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவான்னா, மாமியார் மருமக ஒத்தருக்கு ஒத்தர் ஆகாது, அதனால தான் லட்சுமி இருந்தால் சரஸ்வதி இருக்க மாட்டான்னு சொல்கிறா. அது சரியில்லைங்கிற பரிவா, சரிவா இல்லைன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லுவா, ஒரு மரியாதைன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு மாமியார் இருக்கா ஒரு வீட்டில், அவள் என்ன பண்ணுவாள், ஐச்சேர்ல சார்ஜென்ட்டு ஹாலில் உட்காந்துருப்பாள். யாரான வெளியூர்லேருந்து வரா, வந்த உடனே அந்த மாமிக்கு பார்த்து நமஸ்காரம் பண்ணுவாள், வயசில் பெரியவா நமஸ்காரம் பண்ணுவான், வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, எப்படி இருக்கேன் சோக்கியமாலாம் கேட்பாள். அப்போ சமையல்கட்டிலேருந்து ஒரு தலை மட்டும் எட்டி பார்க்கும், எட்டி பார்த்து யார் வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு தலையை இழுத்துருவா. அது மருமக, இது மாமியார். அது எது காரணம்னா, மாமியார்கிட்ட இருக்க மரியாதை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாதுன்றது இல்லை, மரியாதையினால் தான் மருமக மாமியார்கிட்ட இருக்கிற இடத்துக்கு வரமாட்டான், அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மகாபரிவா என்ன சொல்கிறான், இதெல்லாம் வேடிக்கைக்காக சொல்கிறது, எல்லாமே ஒரே பராசக்தி தான் அம்பாள் தான், அந்த அம்பாள் தான் லட்சுமியாக இருக்கா, சரஸ்வதியாக இருக்கா, ஞானாம்பியாக இருக்கா, அந்த அம்பாளை நம்பெல்லாம் மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணாலே போகிறோம், நம்ம காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறான். ஆக இப்போ நம்ம பார்த்ததில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ்ன்னு எடுத்து பார்த்தோம் இல்லையா, இதுபடி என்ன தெரிகிறதுன்னா, வியாதி வைக்கைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறா, அட்மிஷனுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறா, வந்து பணம் இருக்கிறவரு போகாது இன்னும் மேற்கொண்டு சம்பாதிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா, இப்படி எல்லா விதமான விஷயத்துக்கும் கோவிலுக்கு போகிறா பிரார்த்தனை பண்ணிக்கிறா. ஆனால் முக்தி வேணும், மோட்சம் வேணும், ஞானம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறவா ரொம்ப ரேர் இருக்க மாதிரி தெரியல. இது சரியா அப்படின்னு கேட்டால் மகாபரிவா என்ன சொல்கிறா, இது தப்பு இல்லை அப்படிங்கிறா. ஏன்னு கேட்டால், பகவானே என்ன சொல்கிறாருன்னா, மோட்சத்தை வேண்டி உபாசனை பண்ணுற சாதகன், அதை தவிர மோட்சத்தை வேண்டி சாதகம் பண்ணி ஞானத்தையே அடைஞ்சிட்டவன், வியாதி வைக்க வேண்டான்னு அதுக்கோசரம் என்னை தொடர்வன், பொருள் தான் வேணும் செல்வம் தான் வேணும்னு லட்சுமியை தொடர்வன், அவன் அர்த்தாத்திரிங்கிறார் விஷ்ணு. என்ன சொல்கிற, அர்த்தாத்திரிங்கிறார் கிருஷ்ண பகவான். இவா நாலு பேருமே என்னுடைய பக்தா தான், இவா எல்லாருக்குமே என்னுடைய அனுகிரகம் உண்டுன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மகாபரிவா என்ன சொல்கிறா, பகவானே சொல்லிட்ட பிறகு நாம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இந்த மாதிரி வாழலாம் வேண்டிக்கிறதுல தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, இது லௌகீகத்துக்காக ஜனங்க வேண்டிக்கிறது இந்த சூழ்நிலையில் அப்படித்தான் இருக்கும், அதுதான் ஆரம்பம், இப்படி வேண்டிண்டுவா ஒவ்வொருத்தரும் எனக்கு அது வேணும் இதை வேணும்னு பகவான்கிட்ட போய் வேண்டிண்டு அது மூலியமாக என்ன பண்ணுவாள், கோவிலுக்கு போவா, அங்கே போய் ஜபம் பண்ண ஆரம்பிப்பா, ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிப்பா, பஜனை பண்ண ஆரம்பிப்பா, இப்படியே கோவில்களுக்கு போய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அவளுக்கு என்ன வந்துடும்னா, இதில் ருசி வந்துடுங்கிறா, இதில் சுவை வந்துடும், கோவிலுக்கு போகிறதில் சுவை. அப்போ அவசர அவசரமாக ஓடுவாள், இன்றைக்கி உற்சவம், இன்றைக்கி அலங்காரம் பார்க்கணும், அபிஷேகம் பார்க்கணும்னு, இன்றைக்கி பஜனை இருக்கு நம்ம போய் பஜனை பண்ணணும்னு போவாள், ஸ்லோகத்தை சொல்லணும்னு போவாள். இப்படி இதை ஆரம்பித்து போய் 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 கோவிலுக்கு போக ஆரம்பித்தா, முதல்ல எதான லௌகீக காரியங்கள் வேணும்னு வேண்டிக்க போனவா, அப்புறம் இப்படி ஆரம்பித்து கடைசியில் அவள் மோட்சம் வேணும் ஞானம் வேணும்னு வேண்டிக்கிற அளவுக்கு வந்துடுவா, அம்பாள் அப்படி கொண்டு வந்து விட்டுடுவா, அதனால் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு மகாபரிவா சொல்லியிருக்கா. அதனால் லௌகீக விஷயமாக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய லட்சியம் என்னமாக இருக்கணும்னா, நம்ம வந்து மோட்சத்தை அடையணும், ஞானத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இப்போ நான் ஆரம்ப கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். காவேரி கரையில் வடக்கும் தெற்குமா ஆழ்வார் பாடிய திவ்ய தேசங்கள்ன்றது மொத்தம் 40 இருக்குது, திவ்ய தேசங்கள் மொத்தமே 108, அதில் 40 திவ்ய தேசங்கள் காவேரி கரையிலேயே இருக்குது. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை, 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூரம் தங்கரதம், 23ஆம் தேதி புதன்கிழமை சர்வத்திர அமாவாசை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபரிவா பாதாரந்தங்களே சரணம், ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.
ஜெய ஜெய.